Hello friends, welcome back to our channel Freedom Food Days. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம குக்கு வித் கோமாலில் நம்ம செரின் சமைச்ச கர்ட் பொட்டேட்டோ தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நார்த் சைடுலாம் தஹி வாலா ஆலூன்னு சொல்லுவாங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2-3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 80% குக்கானால் போதும். இது வெந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்கூட நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1 கப்பில் 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். இந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க இதோட சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருந்த தயிரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துற வேணாம். தண்ணியெலாம் சேர்த்ததுக்கப்புறமா 5 மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் இது ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை தூவிட்டுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான தஹிவாலா ஆலூ செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கிரேவி நான், புலாவ், சப்பாத்தி, ஜீரா ரைஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.